வணக்கம், வெல்கம் டு ஹைக்கு ஸ்டடி. இன்னைக்கு நம்ம பிப்ரவரி செகண்ட் வீக்கோட நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோட பிடிஎஃப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.hikustudy.com அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் வந்து கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்டிடியூட், குவாலிட்டி, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக ஐக்கான்ஸ் வரும். அதில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வீடியோஸ் ப்ளஸ் பிடிஎஃப்ஸ் நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 டெஸ்ட்டுக்காக மார்க் டெஸ்ட் வந்து இங்கே போட்டிருக்கோம். இதை வந்து எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக் பாரத் சிரேஷ்டா பாரத் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த கேம்பெயின் வந்து 18 days நடக்க போகுது. 10th February ஸ்டார்ட் ஆகி 28th February வரைக்கும் இந்த ஏக் பாரத் சிரேஷ்டா பாரத் அப்படிங்கிற கேம்பெயின் நடக்கும். இது மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டரோட ஐடியா தான் இது. ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு ஒரு ஸ்டேட்டோட கல்ச்சரும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு தெரியணும், நிறைய ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏக் பாரத் சிரேஷ்டா பாரத் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் வந்து எவ்ரி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்து இன்னொரு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியோட சேர்ந்து ஒரு டூர் மாதிரி போய் அவங்களோட கல்ச்சர் அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OFB, அதாவது ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு, இவங்க வந்து ஷாராங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 130mm M46 ஆர்ட்லரி கன்னை வந்து 155mm அப்கிரேட் பண்ணி இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்க. இதை டெலிவர் ஹேண்ட் ஓவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OFB ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டோட சேர்மேன் ஹரி மோகன், இவர் தான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோட சீஃப் ஜென்ரல் மனோஜ் நர்வானே அவர்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷராங் அப்படிங்கிற 130mm M46 ஆர்ட்லரி கன்னை வந்து 155mm அப்கிரேட் பண்ணி இந்தியன் ஆர்மிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. யார் ஹேண்ட் ஓவர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா OFB. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகா இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன், அந்த எக்ஸிபிஷன் பேர் NG எக்ஸ்போ 2020 அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FSSI, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெகா இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வதோதரா, குஜராத்தில் இருக்க வதோதராவில் நடக்குது. February 15th இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த எக்ஸிபிஷனில் ஷோகேஸ் பண்ணுவாங்க. 300 stalls 10,000 இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க இந்த எக்ஸிபிஷனில். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிங், வெல்டிங், கட்டிங் டூல்ஸ், அப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் சோலார் ஐட்டம்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த எக்ஸிபிஷனில் வச்சுருப்பாங்க. இந்த எக்ஸிபிஷன் பேர் NG எக்ஸ்போ 2020, குஜராத்தில் இருக்க வதோதராவில் February 15th ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் APJ அப்துல் கலாமோட பயோபிக் ஒரு மூவியை எடுக்கிறாங்க. இதை வந்து இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவேத்கர், இவர் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து ஒரு ஹாலிவுட் அண்ட் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் லீட் ரோலாக அப்துல் கலாமா யார் நடிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் சவுத் ஆக்டர் அலி அப்படிங்கிறவர் தான் இதில் வந்து அப்துல் கலாமா நடிக்க போகிறாரு. இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்தீஷ் தனித்தி, சுவர்ணா பப்பு, அப்புறம் மாத்னி ஃபிலிம்ஸோட ஜானி மார்ட்டின், இவங்க தான் வந்து இந்த மூவியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை, இந்த பயோபிக்கோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவேத்கர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமோட வைஸ் பிரசிடென்ட்டா டாங் தாய் கோக் தின் அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கு அஃபிஷியல் விசிட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th to 13th February இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து யாரை மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அண்ட் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இவங்கள மீட் பண்ணுறதுக்கு தான் விசிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விசிட் அப்போ ஃப்ளைட் வந்து டைரெக்டாக வியட்நாம்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு ஃப்ளைட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்தியன் ஆர்மி மேஜர் அனூப் மிஷ்ரா அப்படிங்கிறவர் வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு, டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட் வந்து AK-47 ஒரு 10 meter டிஸ்டன்ஸில் வச்சு சுட்டாலும் இந்த புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட்டுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட்டை இந்தியன் ஆர்மி மேஜர் அனூப் மிஷ்ரா அப்படிங்கிறவர் டெவலப் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காரு. அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து ஸ்னைப்பர் வச்சு அடித்தாலும் அந்த புல்லட்டால் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த ஹெல்மெட்டை எந்த ப்ராஜெக்ட் கீழே டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபேதியா பை அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கீழே இந்த ஹெல்மெட்டை இவர் டெவலப் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி மேஜர் அனூப் மிஷ்ரா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் MOCA இவங்க வந்து ஒரு ஹெலிகாப்டர் சர்வீசஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேராடோனில் இருக்க சஹஸ்ட்ராதா ஹெலிபேட்லேருந்து கவுச்சார் அண்ட் சின்யாலி சாருக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர் சர்வீசஸை வந்து ஆப்ரேஷனில் வச்சுருக்காங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து இந்த ஹெலிபேட் போர்ட்லேருந்து இந்த கவுச்சார் சின்யாலி சாருக்கு வந்து 2x a day 2 times போயிட்டு இந்த சர்வீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வீசஸ்னால் உத்தரகாண்ட் ரீஜனில் வந்து டூரிசம் நல்லா ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுச்சார்லேருந்து தான் இந்த பத்ரிநாத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் சின்யாலி சார்லேருந்து தான் இந்த கங்கோத்ரிக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால உத்தரகாண்ட் ரீஜனில் வந்து டூரிசம் செக்டர் வந்து பூஸ்ட் அப் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் வாட்டர் கான்ஃபரன்ஸ் வந்து மத்திய பிரதேசில் நடந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸை இனாகிரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் கமல்நாத் தான் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. மெயினாக இந்த நேஷனல் வாட்டர் கான்ஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் சோர்ஸஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும், ரிவர் ரீஜுவனேஷன் அதாவது ரிவர்ஸை வந்து புதுப்பிக்கிறது அதை பற்றி தான் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இந்த நேஷனல் வாட்டர் கான்ஃபரன்ஸ் வந்து மத்திய பிரதேசில் நடந்திருக்கு. இதை இனாகிரேட் பண்ணது சீஃப் மினிஸ்டர் கமல்நாத். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து எல்பிட் சிஸ்டம்ஸோட ஒரு MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HUD அதாவது டிஜிட்டல் ஹெட் அப் டிஸ்பிளே ஃபார் ஃபைட்டர் பிளேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டிஜிட்டல் ஹெட் அப் டிஸ்பிளேஸை பொறுத்துறதுக்காக ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்பிட் சிஸ்டம்ஸோட இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே வேறு ஒன்றும் இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளே ஃபைட்டர் ஜெட்ஸில் போகிற பைலட்டுக்கு வந்து வெளியே கிளியராக ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெட் அப் டிஸ்பிளே டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளே பொறுத்துறதுக்காக எல்பிட் சிஸ்டம்ஸோட இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் டிராஃபிக்கிங் அதாவது ட்ரக்ஸை வந்து ஸ்மக்லிங் பண்ணுறதை வந்து தடுக்கிறதுக்காக யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து ஒரு 2-day கான்ஃபரன்ஸை இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு பிம்ஸ்டெக் பார்ட்னர் நேஷன்ஸோட. இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் நடந்துச்சு. இந்த கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCB அதாவது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இவங்க தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதனால் கண்ட்ரியில் நடக்கிற ட்ரக் டிராஃபிக்கிங்கை ஈஸியாக கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையை சேர்ந்த காமியா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்க ஹையஸ்ட் பீக்கு அதோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6962 meters இருக்கும். இந்த பீக்கை வந்து ஏறி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை படிச்சிருக்காங்க. யங்கஸ்ட் கேர்ள் டு கிளைம்ப் அகான்காகா இதுதான் சவுத் அமெரிக்காவில் இருக்க ஹையஸ்ட் பீக்கு. இதை கிளைம் பண்ணி ஒரு நேமை பிடிச்சிருக்காங்க, யங்கஸ்ட் கேர்ள் டு அச்சீவ் திஸ் அகான்காகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை பிடிச்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி லடக்கில் இருக்க மவுண்ட் மென்டாக் காங்க்ரீட் 2 அப்படிங்கிற மவுண்டெயினை ஏறி இவங்க ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. அந்த லடக்கில் இருக்க அந்த மவுண்டெயினோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6260 meters. முக்கியமாக இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமியா கார்த்திகேயனுக்கு என்ன படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th standard தான் படிக்கிறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் மும்பையில் இருக்க நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் 7th standard படிக்கிற பொண்ணு தான் இப்போ இவ்வளோ பெரிய சாதனையை படிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிம் ஃபிஷ் கான்ஃபரன்ஸ் 2020 அதாவது கிளைமேட் ஃபிஷ் கான்ஃபரன்ஸ் 2020 வந்து கேரளாவில் நடந்திருக்கு. இது எதுக்காக இது வந்து ஒரு 3-day இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ
அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், அகடமிஷியன்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் இவங்க வந்து இந்த 3 டே கான்ஃபரன்ஸில் கலந்துப்பாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஃபிஷர்ஸ், அக்வா ஃபார்மர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து குளோபல் கன்சர்வேஷன் லிஸ்டில் எலிஃபென்ட்டையும் பஸ்டர்டையும் சேர்த்துருக்காங்க. பஸ்டர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டைப் ஆஃப் பேர்டு. பஸ்டர்டுங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் பேர்டு. அந்த பேர்டையும் எலிஃபென்ட்டையும் குளோபல் கன்சர்வேஷன் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்எஸ்சிஓபி. சிஎம்எஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். சிஓபினா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். அதாவது சிஎம்எஸோட கான்ஃபரன்ஸ், 13th கான்ஃபரன்ஸில் எலிஃபென்ட்டையும் பஸ்டர்டையும் குளோபல் கன்சர்வேஷன் லிஸ்ட்டில் இந்தியா சேர்க்கறதா அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகலோட பிரசிடெண்ட் மார்சிலோ ரெபலோ டிசோசா, இவர் வந்து ஒரு 4 டே விசிட்டுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காரு. முதல் முறையாக போர்ச்சுகலோட பிரசிடெண்ட் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. லாஸ்ட் விசிட் ஒரு போர்ச்சுகலோட பிரசிடெண்ட் கடைசியாக எப்போ விசிட் பண்ணார் இந்தியாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2007 தான் விசிட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து வந்த உடனே ராஜ்காத்துக்கு, ராஜ்காத்தில் இருக்க ராஷ்டிரபதி பவனில் வந்து விசிட் பண்ணி பிரைம் மினிஸ்டரோட ஒரு டிஸ்கஷன் போவார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசில் மேப்பிங் வில்லேஜஸ், வில்லேஜஸை மேப் பண்ணுறது. முன்னாடிலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வே மேனுவலாக தான் பண்ணுவாங்க. சர்வே எடுத்து மேப்பிங் பண்ணுவாங்க, இல்லைனா சேட்டலைட் இமேஜஸ் வச்சு பண்ணுவாங்க. முதல் முறையாக மத்திய பிரதேசில் வந்து ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி வில்லேஜஸை மேப்பிங் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 55,000 வில்லேஜஸை, இந்த ஸ்டேட்டில் இருக்க 55,000 வில்லேஜஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரோன்ஸ் மூலமாக மேப்பிங் பண்ணுறதுக்காக. இதுக்கு முன்னாடி லேண்ட் சர்வே ஒர்க் மூலமாக தான் மேப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மேனுவலாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக ட்ரோன்ஸ் வச்சு பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுனார் ஹாத், ஹுனார் ஹாத் அப்படிங்கிறத வந்து மத்திய பிரதேசில் இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. யார் இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசோட கவர்னர் லால்ஜி தந்தான் அப்படிங்கிறவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 16th ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஹுனார் ஹாத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸில் இருக்க ஆர்டிசன்ஸ் பண்ண ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு எக்ஸிபிஷனாக வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஹுனார் ஹாத் அப்படிங்கிறது. அது மத்திய பிரதேசில் இந்தோரில் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. இதை இனாக்ரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசோட கவர்னர் லால்ஜி தந்தான் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிம்ஸ்டெக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ், இது வந்து புவனேஸ்வரில் நடக்கவிருக்கு. இதை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஆர்எஃப்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், இவங்க தான் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதை இனாக்ரேட் பண்ண வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் தான் இதை இனாக்ரேட் பண்ணி வச்சாரு. இந்த வருஷத்துக்கான இந்த செகண்ட் பிம்ஸ்டெக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் தட் சஃபர்ஸ் சிவியர் டேமேஜ் இன் த எர்த் குவேக் அண்ட் ஃப்ளட்டிங் ஆர் ஸ்டாம். இதுதான் இந்த வருஷத்துக்கான எக்ஸசைஸோட தீம். இதில் வந்து 5 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து கலந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா அண்ட் நேபாள். அது மட்டும் இல்லாமல் 2 அதர் மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இதில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டான் அண்ட் தாய்லாந்து வந்து இந்த எக்ஸசைஸில் கலந்துக்கல. மற்ற 5 கண்ட்ரிஸ் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் மெட்ரோ ரயில் வந்து 11 கிலோமீட்டருக்கு இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணதுனால செகண்ட் லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு நேம் பண்ணியிருக்காங்க. தெலங்கானா சீஃப் மினிஸ்டர் கே சந்திரசேகர் ராவ் தான் இதை திறந்து வச்சிருக்காரு. இந்த 11 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் புதுசாக கட்டினதை திறந்து வச்சிருக்காரு. இது எங்கேருந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்லேருந்து செகந்தராபாத்தில் இருக்கும். அந்த ஸ்டேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூப்ளி பஸ் ஸ்டேஷன்லேருந்து மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த மெட்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபி கவர்மெண்ட், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு புது இனிஷியேட்டிவ் ஒன்று எடுத்திருக்காங்க. அதாவது இப்போ போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நெருங்கிட்டிருக்கு. ஸோ ஒரு ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் எப்போ ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 AM லேருந்து 8 PM வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1800 180 5310.
அதுக்கப்புறம் இன்னொரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது 1800 1805312. இந்த ரெண்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் ரிலேட்டட் குவரிஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், இங்கிலீஷ், லைஃப் சயின்சஸ், ஜியாகிரஃபி, ஜென்ரல் சயின்ஸ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், கெமிஸ்ட்ரி, இதில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்க டீச்சர்ஸ் வந்து இந்த ஹெல்ப்லைன் நம்பரில் அவைலபிளாக இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே குவரிஸை கேட்டு ஈஸியாக கிளியர் பண்ணி போர்டு எக்ஸாமினேஷன்ஸை நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இந்த டோல் ஃப்ரீ நம்பரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் நெட்ஒர்க். ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் நெட்ஒர்க்னால் ஒன்றும் இல்லை, ஏரோட குவாலிட்டி. இப்போ வந்து இந்தியாவில் டெல்லி மும்பைலலாம் வந்து ஏர் பொல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஏரோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்காக ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம் வந்து மும்பை அங்கங்கே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80 ரியல் டைம் ஏர் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால் ஏரோட குவாலிட்டியை செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் நெட்ஒர்க் வந்து மும்பையில் தான் இருக்குது, இந்தியாவில் மும்பையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் ரிப்போர்ட் 2019 வந்து யூனிசெஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அண்டர் 5 மோட்டாலிட்டி ரேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அண்டர் 5 மோட்டாலிட்டி ரேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 லைவ் பேர்த்ஸில் 37 மோட்டாலிட்டி ரேட் இருக்குது. அதாவது 1000 குழந்தைங்க வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குளோபல் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1039 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ் SRS 2010-2013 படி இந்த மொர்டாலிட்டி ரேட், இந்த குழந்தைங்க எதனால் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ப்ரீ மெச்சூரிட்டி அண்ட் லோ பர்த் வெயிட். ப்ரீ மெச்சூரிட்டி அண்ட் லோ பர்த் வெயிட்டில் 29.8% வந்து இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூமோனியாவால் 17.1%, டைரியல் டிசீஸால் 8.6%, அதர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் ஒரு 8.3%, அப்புறமா பர்த் ட்ராமாவால் ஒரு 8.2%, இன்ஜுரிஸ்னால ஒரு 4.6%, கான்ஜெனிட்டல் அனோமலிஸ்னால ஒரு 4.4%. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி எதனால் இந்த மொர்டாலிட்டி ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க. யார் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிசெஃப். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த் அப்படிங்கிற கன் ஷாட் லொக்கேட்டரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மியோட காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங். இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஃபார்மோடு சேர்ந்து பார்த் அப்படிங்கிற கன் ஷாட் லொக்கேட்டரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போது இம்போர்ட் இந்த கன் ஷாட் லொக்கேட்டரை வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து 65 lakhs இருக்கும். இப்போ இவங்களே இந்த டிவைஸை செஞ்சுருக்காங்க. இந்த டிவைஸை இவங்க செஞ்சதுனால இவங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs தான் ஆச்சு. இதே கன் ஷாட் லொக்கேட்டரை வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 lakhs கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மியோட காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங். இந்த கன் ஷாட் லொக்கேட்டர்னால 400 meters டிஸ்டன்ஸில் இருக்க எந்த ஒரு புல்லட்டையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் டெரரிசமை தடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ். இவங்க வந்து கொரோனா வைரஸ்னால அவங்க கான்ஃபரன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே நடக்க இருந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்சிலோனாவில் நடக்க இருந்துச்சு. ஸோ கொரோனா வைரஸ் கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதில் கேதர் ஆவாங்க. கொரோனா வைரஸ்னால வந்து இந்த மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் February 24-27 வந்து ஒரு ஈவெண்ட் நடக்க இருந்துச்சு, அந்த ஈவெண்ட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டசன்ஸ் ஆஃப் டெக் கம்பெனிஸ் அண்ட் ஒயர்லெஸ் கேரியர்ஸ் வந்து அவங்களோட டிசிஷனை வந்து விட்டுட்டாங்க. அவங்க கம்பெனி மூட போகிறதா சொல்லியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா, வோடஃபோன், ஜஸ்ட் டெலிகாம், அப்புறமா பிரிட்டன்ஸ், பிடி, இவங்க வந்து அவங்க கம்பெனியை மூடுறதா சொன்னதுனால February 24-27 நடக்க இருந்த ஈவெண்ட்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு யுனானி டே. வேர்ல்டு யுனானி டே வந்து எவ்ரி இயர் 11th February அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த யுனானி அப்படின்னா இஸ்லாமிய மருத்துவமாக தான் யுனானி அப்படின்னு சொல்லப்படும். இதை வந்து யாரோட பர்த் அனிவர்சரியை முன்னிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனானி ஸ்காலர் அண்ட் சோஷியல் ரிஃபார்மர் ஹக்கீம் அஜ்மல் கான், இவரோட பர்த் அனிவர்சரியை முன்னிட்டு வேர்ல்டு யுனானி டே 11th February செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த ஹக்கீம் அஜ்மல் அப்படிங்கிறவர் வந்து ஜமியா மில்லியா இஸ்லாமியா அப்படிங்கிறத அதோட ஃபவுண்டர் தான் இந்த ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்தியன் ரயில்வேவோட பிஎஸ்யூ ஐஆர்சிடிசி ஐஆர்சிடிசி வந்து காஷி மகாக்கால் எக்ஸ்பிரஸோட டிக்கெட் புக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து எங்கேருந்து எங்கே ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணாசிலேருந்து இந்தூர் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து இருக்கும். காஷி அந்த எக்ஸ்பிரஸ் பேர் காஷி மகாக்கால் எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரப்பிரதேஷில் வந்து தீஷா போலீஸ் ஸ்டேஷனை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆந்திரப்பிரதேஷில் இருக்க ராஜா மகேந்திரவரமில் தீஷா போலீஸ் ஸ்டேஷனை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை இனாக்ரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. மெயினாக இந்த தீஷா போலீஸ் ஸ்டேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமனுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற க்ரைம்ஸை சீக்கிரமாக ஜட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. அது எல்லாத்துக்குமே சீக்கிரமாக ஜட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தீஷா போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆந்திரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தான் இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு டார்கெட் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 டிசம்பருக்குள்ளே 100 GW சோலார் பவர் அண்ட் 60 GW விண்ட் பவர் கெப்பாசிட்டியை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த மெஜாரிட்டி ஆஃப் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து யார் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு இன்ஸ்டால் வித் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே எவ்ரி இயர் 12th February அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ப்ரொடக்டிவிட்டி கல்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே எவ்ரி இயர் 12th February செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை யார் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPC நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில், இவங்க தான் 12th February அன்னைக்கு நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இவர் வந்து இந்தியன் நேவிஸில் இருக்க INS சிவாஜிக்கு வந்து பிரசிடென்ட் காலர் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பிரசிடென்ட் காலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி யூனிட்க்கு வந்து கொடுக்குற ஒரு ஹையஸ்ட் ஆனர் தான் இந்த பிரசிடென்ட் காலர் அப்படிங்கிறது. இந்த பிரசிடென்ட் காலர் அப்படிங்கிற ஆனரை வந்து இந்தியன் நேவிஸ் INS சிவாஜிக்கு கொடுத்துருக்காங்க. பிளாட்டினம் ஜூப்ளி இயர் செலிப்ரேஷன்ஸ் வந்து 15th February லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த INS சிவாஜி வந்து இந்தியன் நேவியில் சர்வீஸ் பண்ணி 75 years கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த பிரசிடென்ட் காலர் அப்படிங்கிற ஆனரை வந்து இந்தியன் நேவிஸ் INS சிவாஜிக்கு கொடுக்கறதா பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அறிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th edition ஆஃப் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், அதாவது இந்தியா அண்ட் யுனைடெட் கிங்டம்க்கு நடுவில் ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்க போகுது. அதோட 5th edition பேர் அஜியா வாரியர் 2020. இந்த எக்ஸசைஸில் வந்து 120 சோல்ஜர்ஸ் ஃப்ரம் UK அண்ட் 120 சோல்ஜர்ஸ் ஃப்ரம் இந்தியா இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸில் கலந்துப்பாங்க. மெயினாக இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸ்க்கு தான் இதை இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ்லி இந்தியாவிலும் நடக்கும், யுனைடெட் கிங்டம்லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் வந்து $5 billion நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் $5 billion டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸ்போர்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து 2000 crores இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து இது வந்து 17,000 crore rupees வந்து ரைஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து $5 billion வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இதோட தீம் என்ன, 11th edition ஆஃப் அ மெகா டிஃபென்ஸ் இவெண்ட் நடந்துச்சு, அதோட லக்னோவில் நடந்துச்சு. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா த எமர்ஜிங் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஷ்மா ஸ்வராஜ் அப்படிங்கிறவங்களோட பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு பிரவாசி பரத கேந்திரா அப்புறம் ஃபாரின் சர்வீஸ் இன்ஸ்டியூட் இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டுக்குமே வந்து சுஷ்மா ஸ்வராஜோட நேம் வந்து வச்சுருக்காங்க. இப்போது பிரவாசி பரத கேந்திராவுக்கு வந்து சுஷ்மா ஸ்வராஜ் பவன் அப்படின்னும், ஃபாரின் சர்வீஸ் இன்ஸ்டியூட்க்கு வந்து சுஷ்மா ஸ்வராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னும் ரீநேம் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த மிஸ்ஸஸ் ஸ்வராஜ் சுஷ்மா ஸ்வராஜ் அப்படிங்கிறவங்க வந்து 4 decades வந்து அரசியலில் இருந்திருக்காங்க. அதாவது லோக்சபாவுக்கு வந்து எலெக்ட் ஆகியிருக்காங்க 4 தடவை, அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபாவுக்கு 3 times எலெக்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராகவும் இவங்க சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை யார் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டோட பேரை மாத்துறது அனௌன்ஸ்மெண்ட்டை யார் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குளோபல் லிஸ்ட் ஆஃப் டாப் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் 2020 இந்த லிஸ்ட்டில் வந்து ஐஏஎம் பெங்களூர் வந்து தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. இது வந்து எதை பேஸ் பண்ணி இந்த லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஓஓசி பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எம்ஓஓசினா மேசிவ் ஆன்லைன் ஓப்பன் கோர்சஸ். இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருக்க ஹெச்இசி பாரிஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. யூஎஸ்ஏயில் இருக்க வாட்டன் ஸ்கூல் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, இது வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. தேர்ட் பிளேஸில் ஐஐஎம் பெங்களூர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ், இது வந்து மும்பையில் முடிவடைஞ்சிருக்கு. இதில் வந்து நேஷ்னல் இ கவர்னன்ஸ் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து கோல்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இதுக்காக கோல்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ஸ் இன் கவர்மெண்ட் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் ஃபார் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுக்காக நேஷ்னல் இ கவர்னன்ஸ் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து மூணாவது முறையாக அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வின் பண்ணி மூணாவது முறையாக பவருக்கு வராங்க. கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி தான் எடுத்திருக்காங்க. 70 சீட்ஸில் வந்து 62 சீட்ஸ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி பிடிச்சி மறுபடியும் பவருக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மெஜாரிட்டியாக வின் பண்ணது இது ரெண்டாவது முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2015 வந்து 67 சீட்ஸ், 70 அசம்பிளி சீட்ஸில் 67 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து இந்த வாட்டி 8 சீட்ஸ் மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க. போன முறை அது கூட இல்லை, 3 சீட்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி 5 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இ சிகரெட்ஸை ஃப்ளைட்டில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை ரெண்டுத்துலேயுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இது கொண்டு போனால் என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் ஃபைன் கட்டணும், அதுவும் இல்லாமல் ஜெயிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாகாலாந்துக்கு அப்புறம் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுரா. இதை இனாகுரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுராவோட சீஃப் மினிஸ்டர் பிப்ளப் தேப் அப்படிங்கிறவர் இதை இனாகுரேட் பண்ணி வச்சிருக்காரு. இது எங்கே, இந்த 2 days ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமுரா எக்கோ பார்க்கில் நடக்க போகுது. இது அகர்டாலாலேருந்து 35 kilometers வெஸ்ட்டில் இருக்குது இந்த பரமுரா எக்கோ பார்க் அப்படிங்கிறது. இதை வந்து நாகாலாண்டில் இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் திரிபுராவில் வந்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாண்டில் எவ்ரி இயர் டிசம்பரில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்எஸ்சிஓபி, இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சிஎம்எஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். அதோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸோட 13th எடிஷன் தான் இப்போது நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸில் பார்த்தோம், எலிஃபண்ட் அண்ட் பஸ்டர்டை வந்து கன்சர்வேஷன் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது இதை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா. இது எப்போது ஸ்டார்ட் ஆகி எப்போ முடிவடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17th February ஸ்டார்ட் ஆகி 22nd February முடிவடைஞ்சிருக்கு. இது வந்து குஜராத்தில் இருக்க காந்தி நகரில் தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இப்போது இந்தியா ஹோஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த COP13 வந்து நெக்ஸ்ட் 3 years இந்தியா தான் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத், இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத ப்ரீவியஸ் நியூஸ்லேயே பார்த்தோம். அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது. ஈச் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்து இன்னொரு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியோடு சேர்ந்து அவங்களோட கல்ச்சர் அவங்களோட எல்லா விதத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்போது தமிழ்நாடோட அந்த பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லடாக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது லடாக்கோட கல்ச்சரல் அது எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாடு கூட ஷேர் பண்ணிப்பாங்க இந்த ப்ரோக்ராம் மூலமாக. இது வந்து 18 days நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் நியூஸில் பார்த்தோம். February 10th ஸ்டார்ட் பண்ணி February 20th வரைக்கும் இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் ப்ரோக்ராம் நடக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெப்டினன்ட் கவர்னர் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னர் ஜி சி முர்மு, இவர் வந்து எஸ்டிஐசி சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் கவுன்சிலோட ஹெட்டாக இருக்க போகிறாரு. அந்த கவுன்சிலில் மொத்தம் 24 members இருப்பாங்க. அந்த 24 members யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட்லேருந்து 5 representatives, யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து 10 பேர், அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லேருந்து 8 பேர். இந்த 24 பேர் கொண்ட இந்த சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் கவுன்சில் எஸ்டிஐசியோட ஹெட்டாக லெப்டினன்ட் கவர்னர் ஜி சி முர்மு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பே, நம்ம கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அந்த மாதிரி வாட்ஸ்அப் பே வந்து 10 மில்லியன் யூசர்ஸ்க்கு யூபிஐ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிசிஐ. என்பிசிஐனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து வாட்ஸ்அப் பே வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் வந்து கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் பேடிஎம் கூட கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் சிஎம் வந்து அங்கன் ஃபு ஹுன்பா அப்படிங்கிற ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ஃபால் ஈஸ்டில். இந்த அங்கன் ஃபு ஹுன்பா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி பேடி கிராப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து யார் இனாகிரேட் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் சீஃப் மினிஸ்டர் என் பிரன் சிங் இதை லான்ச் பண்ணியிருக்காரு. இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ஃபாலில் இருக்க அரப்தி மயாய் லேக்காய் அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. இதுக்காக இவங்க வந்து இந்த இரிகேஷன் சிஸ்டமுக்காக ஒரு இந்த ப்ராஜெக்டுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 crore rupees. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டீ வார்மிங் டே எவ்ரி இயர் 10th February வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த டீ வார்மிங் டே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் இந்த குடலில் வந்து புழுக்கள் ஃபார்ம் ஆகும், அந்த புழுக்களில் ரிஜெக்ட் பண்ணணும், அதை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேஷ்னல் டீ வார்மிங் டே 10th February அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுது. மெயினாக அதை அதோட அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் கிட்டத்தட்ட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. 241 மில்லியன் சில்ட்ரன் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களோட ஏஜ் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 241 மில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்காக ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேஷ்னல் டீ வார்மிங் டே எவ்ரி இயர் 10th February அன்னைக்கு கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஆர்பிட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னோட போலார் ரீஜன்ஸை பற்றி நம்ம இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. ஸோ இதோட டேட்டாவும் இமேஜஸும் கொண்டு வர்றதுக்காக சன்னோட போலார் ரீஜனோட டேட்டாவும் இமேஜஸும் கொண்டு வர்றதுக்காக இந்த சோலார் ஆர்பிட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஏ அண்ட் நாசா. இஎஸ்ஏனா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் நாசா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சோலார் ஆர்பிட்டரை வந்து சன்னுக்கு அனுப்பியிருக்காங்க. முக்கியமாக சன்னோட போலார் ரீஜன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபின் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நடந்திருக்கு. இந்த மீட்டிங் வந்து யார் யாருக்கு நடல பிபின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா அண்ட் நேபாள். இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு. இதை வந்து இந்தியன் டெலிகேஷனை யார் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் துரைசாமி. இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட அடிஷ்னல் செக்ரட்டரி. இவர் தான் இந்தியன் டெலிகேஷனை லீட் பண்ண போகிறாரு. இந்த மீட்டிங் வந்து பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா அண்ட் நேபாள் இவங்க இந்த நாடுகளுக்குள்ளே நடக்க போகுது. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.haikustudy.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.